தோண்டு. முடியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சத்தியமா முடியல. தோண்டு. தண்ணி கூட முதல்ல அம்மா, நீங்க சொன்னபடியே ஸ்வேதாவை புதைச்சு எடுத்து தோண்டி பார்த்தோம். அவளோட உடம்பு அங்கதாமா இருக்கு. அம்மா, ஏற்கனவே ஸ்வேதாக்காவை புதைச்சு எடுத்தல அவங்களோட உடம்பு அதே மாதிரி இருந்துச்சுன்னா எங்களுக்கும் சரி எங்க குடும்பத்துக்கும் சரி எந்த ஆபத்தும் வராதுன்னு தானே சொன்னீங்க. அப்படித்தானம்மா? ஸ்வேதாவோட உடம்பு அங்க இருந்துச்சுன்னா க
கண்டிப்பா ஆபத்து வராதுதான். அதனால நீங்க எல்லாரும் ஏற்கனவே திட்டம் போட்டு வச்ச மாதிரி ராமேஸ்வரம் போய் ஸ்வேதாவோட கடைசி காரியங்கள் எல்லாத்தையும் நல்லபடியா செஞ்சுட்டு வாங்க. அப்போ நான் கிளம்பறேன். நல்லதே நடக்கும். போலாமா? அதா இந்த கிட்ட இருந்து இல்லன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன யோசிக்கிற? இல்ல முத்து மாமா, உண்மையிலேயே செத்ததுக்கு அப்புறமும் ஸ்வேதாக்காவ நம்ம நிம்மதியா விடல. நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்க வேண்டியவங்க, அவங்களை கடைசி வரைக்கும் வேற ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு எல்லா சீர்சனத்தையும் செஞ்சு பார்க்கணும்னு தான் நீயும் ஆசைப்பட்ட, நானும் ஆசைப்பட்ட. ஆனா பிடிவாதமா இருந்து இப்படி ஒரு முடிவை தேடிக்கிட்டாங்களேன்னு நினைக்கிறப்பதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. இதெல்லாம் யோசிச்சாலே மனசு சமாதானம் ஆகல முத்து மாமா. நம்ம என்ன பண்ண முடியும்? கஷ்டமா தான் இருக்கு. இது அவ்வளவு தேடிக்கிட்ட முடியும். எவ்வளவோ சொன்னோம், கேட்கவே இல்லை. பிடிவாதம், கோபம், எங்க கொண்டு போய் விட்டுருக்கு பரவாயில்ல. நடந்தது நடந்துருச்சு, அதை பத்தி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. இனி நடக்கிறத பத்தி பேசுவோம். மாயம்மா சொன்ன மாதிரி அந்த 16 நாள் காரியெல்லாம் பண்ணிடுவோம். வா. எல்லாரும் வந்துட்டாளா? பூஜை ஆரம்பிச்சிடலாமா? ஒரு நிமிஷம் சாமி, வெண்ணிலா எங்க? பண்ணி என்ன மறுபடியும் கண்ணீரு? இல்ல முத்து மாமா, ராமேஸ்வரத்துக்கு போய் ஸ்வேதாக்காக்கு பண்ண வேண்டிய எல்லா காரியத்தையும் பண்ணியாச்சு. இன்னைக்கு 16வது நாள். அதான் மனசுல ஒரு சின்ன பயம் ஆட்டி படைச்சிட்டே இருக்கு. என்ன பயம்? இல்ல, 16வது நாள் ஸ்வேதாக்கா திரும்பி வருவாங்கன்னு அவங்க எல்லாரும் அப்ப சொன்னாங்கல்ல, இன்னும் அந்த பயம் மனசு விட்டு போவே இல்ல முத்து மாமா. என்ன நீ மறுபடியும் மறுபடியும் அதையே பேசுறத? எப்படி அதெல்லாம் வர மாட்டா? ஏன் அப்படியே போய் காத்தோட காத்த கலந்தாச்சு? புரியுதா? தேவையில்லாம பயந்துட்டு இருக்காத. இப்போ ஆத்மாக்கான மரியாதைக்காக எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த பூஜையை மட்டும் ஃபைனலா பண்ணு, அது பண்ணிடலாம். இல்ல முத்து மாமா, எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வேணிலா வா. சாமி ஆரம்பிங்க. ஆ சரி. பூஜை நல்லபடியா முடிஞ்சிடுத்து. இந்த ஆத்மா மனப்பூர்வமா நல்லா சாந்தி அடைஞ்சிருக்கும். உயிரோட இருக்கும்போது அவங்க மனசுல என்ன நினைச்சாங்களோ என்ன பண்ணாங்களோ அது எனக்கு தெரியாது. ஆனா இறந்ததுக்கு அப்புறம் நல்ல ஆத்மாவா மாறி இந்த குடும்பத்துக்கு தெய்வமா இருந்து நல்லது பண்ணுவாங்க.
கவலையே படாதீங்க அவங்களுக்கு படைச்சது எடுத்து போய் காக்காய்க்கு சாதம் வைங்க பாத்தீங்களா இறந்தவங்களே நான் வந்துட்டேன்னு உணர்த்தறதுக்காக தான் இப்படி காகமா வந்து கத்துறாங்க அவங்க பூஜை ஏத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம் போங்க போய் காக்காக்கு சாதம் வச்சிட்டு அப்புறம் எல்லாரும் சாப்பிடுங்க அப்ப நான் கிளம்பறேன் வர குங்குமத்தோட நீங்க போட்டு புது மெட்டி நீங்க வாங்கி கொடுத்து போடுவதா நான் ஜெயிச்சிட்டேனா போட்டிலையும் சவாலையும் ஜெயிச்சு மட்டுமே பழக்கப்பட்ட ஸ்வேதா இத்தனை நாள் உங்க முன்னால தோத்து போய் நின்னுட்டு இருந்தேன் ஆனா இன்னைக்கு ஜெயிச்சு மனசு நிறைய சந்தோஷத்தோடையும் நிம்மதியோடையும் வந்திருக்கேன் இந்த கர்வம்தான் உங்க முன்னாடி என்ன தல நிமிந்து பேச வைக்குது ஏனா ஸ்வேதாவுக்கு ஜெயிச்சு மட்டும்தான் பழக்கம் இத்தனை நாளா தோத்துட்டேன்னு புழுங்கிக்கிட்டு இருந்தேனே அது அத்தனையும் போயிடுச்சு நான் ஜெயிச்சிட்டேன் ஜெயிச்சிட்டேன் என்ன இன்னும் நம்பிக்கை வரலையா
இந்தாங்க தொடுங்க என்ன தொட்டு பாருங்க மாமா அட என்ன குழந்தை மாதிரி பயப்படுறீங்க ஐயோ ஓகே என்ன வெண்ணிலா நீயும் இப்படி இருக்க என்னடா இப்போ வந்து இப்படி நின்னுட்டாலேன்னு அரண்டு மிரண்டு போய் பாக்குறியோ மாமா நான் உயிரோட தான் வந்திருக்கேன் ஆவியெல்லாம் வரல நீங்க கட்டின தாலியோட உங்க பொண்டாட்டியா தான் வந்திருக்கேன் வெண்ணிலா செத்து போன ஸ்வேதா திரும்பவும் உயிரோட வந்தது மட்டும் பெருசு இல்லடி உனக்கு சக்கலத்தியா வந்திருக்கேன் பாரு இந்த தாலிய பாரு இந்த தாலி எந்த தாலின்னு உனக்கு தெரியுதா இது முதல்ல சித்ரா கழுத்துல இருந்த தாலி அதுக்கு அப்புறம் ஓம் கழுத்துல இருந்த தாலி இதுக்கு நீயும் சித்ராவும் பூஜைக்கு மேல பூஜையா பண்ணி சக்திய நல்லா ஏத்துனீங்கல்ல இப்போ வர வேண்டிய இடத்துக்கு வந்திருக்க அதாவது என் கழுத்துக்கு என் கையில கிடைக்க கூடாதுன்னு நினைச்சு பிரார்த்தனை பண்ணி கோயிலுக்கு போய் உண்டியல்ல போட்டல அது இப்போ என் கழுத்துல இருக்கு உன் கழுத்துல இருக்கிற தாலியை விட என் கழுத்துல இருக்கிற தாலிக்கு பவர் அதிகம் ஏனா இது பரம்பரை தாலி ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சும்மாவா சொன்னாங்க இப்போ இந்த தாலிக்கு இருக்கிற பவர் என்னன்னு உனக்கு நல்லா புரிஞ்சிருக்குமே உன்கிட்ட ஷாயாஜி சொன்னது ஞாபகம் இருக்கா முத்தர் சுமாமாவ மயக்கிற மோகினியா நான் திரும்ப வருவேன்னு சொன்னார்ல அதே மாதிரி இப்ப மோகினியா வந்திருக்கேன் விடமாட்டேன் அவ்வளோ சீக்கிரம் என் முத்தர் சுமாமாவை விடவே மாட்டேன்